அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்டி சேனல். நண்பர்களே, இன்னைக்கு எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. குறிப்பா ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், இல்ல வந்து எனர்ஜி செக்டாரா இருக்கட்டும், இல்ல மெட்டல் செக்டாரா இருக்கட்டும், எல்லாம் பாசிட்டிவா முடிஞ்சாலும் எஃப்எம்சிஜியும் ஐடியும் வந்து ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் டவுனா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் பேங்க் நிப்டி வந்து நெகட்டிவா தான் இருக்கு. பெருசா ஒண்ணு ஏற்றா இல்ல, நிப்டியும் அதே மாதிரி தான் இருக்கு. அதனாலே மார்க்கெட் வந்து மேலையும் கீழே போகிறது கொஞ்சம் அப்படியே ஒரு மந்தமா இருக்கு. சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து இந்தியா விக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இருந்து 5 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் மதியானத்துக்கு மேலதான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இப்ப வந்து மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றமும் இல்ல, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு இன்னி வரைக்கும். ஸோ அதை சார்ட் மூலமா நம்ம பார்க்கலாம் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத. இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்றத அப்போ ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம். சில கம்பெனிகளுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, சில கம்பெனி நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, சில கம்பெனி நெகட்டிவ் நியூஸ் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஏன் வாட்ச் பண்ணணும்னா, நாளைக்கு ஒருவேளை இந்த இந்த நியூஸ்னால இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேபி பாசிட்டிவா மூவ் ஆகலாம். அதனால நீங்க வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சு நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுங்க, உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க பிஎஸ்சி என்எஸ்சி கிட்ட இருந்து. இந்த அமல்கமேஷன் பிட்வீன் த டிசிஎன் கிளாத்திங் கம்பெனிக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு அமல்கமேஷனுக்கு வந்து அவங்க யார்கிட்ட அப்ரூவ் வாங்கியிருக்காங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு பேர்ட்டையும் ஒரு நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. அடுத்தது கோஃபோர்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு 3200 கோடிக்கு வந்து செல் பண்ண போறாங்க இன்ஸ்டியூஷன் வழியா. அது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் மூலமா அவங்க வந்து அவங்களுடைய ஃபண்டை ரைஸ் பண்ண அது வாங்கி விற்கிறதா ரைஸ் பண்ண போறதா இருக்காங்க. இது ஒரு இந்த கம்பெனிக்கு ஒரு பாத்துக்கோங்க, இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதானி குரூப் பாத்தீங்கன்னா ஒரு 1.2 லேக்ஸ் வந்து குரோர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களுடைய போர்ட்போலியில இருந்து போர்ட்ல இருந்து எனர்ஜிக்கும் ஏர்போர்ட்டுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போறதா சொல்றாங்க. ஸோ இது ஒரு அப்போ வந்து ஆனா அதானி போர்ட்டையும் நம்ம கவனிக்கணும். எனர்ஜி ஸ்டாக்கான அதானி என்டர்பிரைசஸ் பிளஸ் இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அதானி போர்ட் ஏர்போர்ட் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அப்புறமா இர்கான் வந்து நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்ததுன்னா நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து 631 கோடிக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. ஆனா பெருசா ஒரு மூவ்மெண்ட் இல்ல, அதை செக் பண்ணிடுவோம் நம்ம. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அதே மாதிரிதான், 334 கோடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. யார்கிட்டனா என்பிசிசி டெவலப்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இருந்து நியூ டெல்லியில அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ அது அந்த ஸ்டாக்ஸை நம்ம மானிட்டர் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ஒரு 50 ட்ரைனிங் சென்டர் வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அவங்க வந்து ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்து உருவாக்க போறதா ஒரு சொல்றாங்க. ஸோ அக்ராஸ் த இந்தியா எல்லா இந்தியா ஃபுல்லாவே ஒரு 50 ட்ரைனிங் சென்டர் வந்து உருவாக்க போறாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ட்ரைனிங் சென்டர் தான் நிறைய அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது. அப்புறம் பூனாவாலா ஃபின் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களுடைய எம்டியை வந்து இயர்லியாகவே ரிட்டைர்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அபே அப்படின்றவர் வந்து எப்பத்துல இருந்தா ஜூன் 23, அப்போ அதுக்கு பதிலாக யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அரவிந்த் கபில் அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இவர் வந்து கரண்டா இப்போ எங்க இருக்காருன்னா ஹெச்டிஎஃப்சி குரூப்ல ஹெட்டா இருக்காரு, மார்டேஜ் பிசினஸ் லோன் பிசினஸ்ல. ஸோ அவர் வந்து இதுல இந்த மாற போறாரு. ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனியை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. இது நெகட்டிவ் நியூஸா மக்கள் பாக்குறாங்களா இல்ல பாசிட்டிவ் நியூஸா பாக்குறாங்களான்றது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி ரயில்டேலுக்கு வந்து தொடர்ந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு 352 கோடிக்கு. பாத்தீங்கன்னா மும்பை கிரேட் மும்பைல இருந்து கிடைச்சிருக்கு, அதாவது கார்பரேஷன் மும்பை கார்பரேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் ஆபரேஷனுக்காக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரைட்டேலுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, 131 கோடிக்கு வந்து பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில் அப்படின்ற இதுல வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 131 கோடிக்கு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ரைட்டேல நீங்க வந்து மானிட்டர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ரைட்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு 67 கோடி ஒரு ஆர்டர் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்காக ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து ஷால்பி, இந்த கம்பெனி வந்து அக்விசிஷன் 100% வந்து ஹீலர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் வந்து 100% அக்விசிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்க போர்ட்ஃபோலியோல வச்சுட்டு நாளைக்கு மானிட்டர் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, ஸோ மெம்பரா ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா இதுல வந்து படிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல நீங்க வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாக் அனாலிசிஸும் எஜுகேஷன் பர்பஸா பார்க்கணும், ஐடியாவா பாருங்க. இது வந்து ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் பர்சன், டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்க வேணாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.
ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, லைக் பண்ணுங்கள். t.me/charity அப்படின்ற ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அப்பப்போ கொடுக்கக்கூடிய அப்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ டேரெக்டாக அனலைசிஸில் போடுவோம். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்லாம் வச்சிருக்கோமா, இந்த ஸ்டாக்லாம் நமக்கு உபயோகமாக இருக்குமா அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நிப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். நிப்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கன்சால்டேஷன் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ரெண்டு மூணு நாளாவே பெருசிய ஒன்றும் ஏற்றம் கிடையாது. அப்படியே ஏறினா கூட எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இது மாதிரி இறங்கிடும், அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா ஃபார்மேஷன் நடக்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எனக்குள்ள ஒரு இது இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. அதனால அதையும் நம்ம கவனமா பாத்துக்கணும். அதனால நிப்டியில ஃபுல்லாவே நீங்க வந்து பெருசா அமௌண்ட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ண வேண்டாம். பையர்ஸ் ஆனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதகத்துல கொண்டு விட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, பார்க்கலாம். நிப்டி வந்து மேக்ஸிமம் இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதனால பெருசா ஒன்றும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் இந்த நிப்டியோ பேங்க் நிப்டியோ பெருசா ஏறும்னு சொல்ல முடியாது. ஒரு கன்சால்டேஷன் ஜோனாவே இங்கேயே இப்படி சுத்திட்டு இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இப்படி போயிட்டு இப்படி இருக்கலாம், மேல எங்கேயும் போயிட்டு வரலாம். அந்த 3 மாசம் ரிசல்ட் என்ற வரைக்கும், ஜூன் 4ஆம் தேதி தான் ரிசல்ட் என்ன போறாங்க, அது வரைக்கும் ஒன்றும் நடக்க போறதில்லை பெருசா. அதனால நீங்க வந்து மேபி இங்க வரலாம், இல்ல இந்த இடத்துக்கு போகலாம். அப்போ 21514க்கும் 22680க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் டிராவல் பண்ண போகுது. அதனால நம்ம பர்டிகுலர் ஸ்டாக்ஸை மட்டும் எந்த ஸ்டாக்ஸ் ஏறுதுன்னு பார்த்து அதில் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் பெஸ்ட் ஆப்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று ஏற்றனால சேம் கண்டிஷன் தான். அப்படியே ஏறினாலும் இதே மாதிரி அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டு காட்டினா இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. ஸோ இந்த மாதிரி மேபி போயிட்டு மோடி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து அந்த பேங்க் நிஃப்டிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெருசாக ஒன்று ஏற்ற இருக்க போகிறதில்ல. அதனால பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி, முடிஞ்சால் ஸ்விங் ட்ரேடிங் 4-5 நாளில் முடிக்கிற மாதிரியோ, இல்லை 1 வாரத்தில் முடிக்கிற மாதிரியோ, இல்லை ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து டெலிவரியில் வாங்கிட்டு அன்றைக்கே கூட செல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, செல் பண்ண முடியும் சரிங்களா. அது மாதிரி பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம வந்து எது வந்தாலும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கலாம் சரிங்களா. ஸ்டாக்ஸ் வந்து லாங்காக வாங்குறதுக்கு இப்போதைக்கு ஆனால் சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். அதனால் டாடா பவர் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு டாடா பவர் வந்து திரும்பவும் ஒரு புல்லிஷ்ல போயிருக்கான். ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். ஸோ டாடா பவர் நான் ஆல்ரெடி சொன்னது தான், மறுபடியும் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா என்ட்ரி எடுத்து டார்கெட் முடிச்சுட்டு இப்ப திருப்பி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப ஏறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்ப மறுபடியும் ஒரு 413 வரைக்கும் டாடா பவரை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு டாடா குரூப் ஆஃப் கம்பெனில டாடா மோட்டார்ஸ், டாடா பவர், அப்புறமா டாடா ஸ்டீல் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு புல்லிஷ்ல தான் இருக்கு. ஏன்னா செக்டாரும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்ததுனால அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட அடுத்த லெவல் வந்து 18 வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்தது வந்து டாடா ஸ்டீல் காட்டுறேன் நான். டாடா ஸ்டீலும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல அவன் தான் இன்னைக்கு பர்ஃபார்மர், நல்ல பர்ஃபார்மர். ஸோ டாடா ஸ்டீல் ஒரே நல்ல நல்ல ஒரு நான் சொல்லினேன் இந்த சப்போர்ட் எடுத்து ஏறும் சொல்லினேன். இந்த எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஏற ஆரம்பிச்சிருக்கான். ஸோ டாடா பவர் வந்து டாடா ஸ்டீல் வந்து முடியும் 159 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம பார்க்கலாம் ஆஸ் பர் மை வியூவில். அடுத்தது வந்து மெட்டல் செக்டரில் பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீலு செயிலு செயில்லாம் கூட இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் காட்டுது. ஸோ அதனால் நம்ம வந்து செயலில் 128 ரூபாய்க்கு மேலே போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போனால் கூட நம்மளுக்கு வந்து இந்த 132 அடுத்தது வந்து 141 இந்த லெவல் போகும்போது ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு இருக்க கண்டிஷனில் அதை வந்து அப்படி செய்கிறது தான் நல்ல விஷயம். அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுறதுலாம் இப்போ வந்து வேண்டான்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பிஹெச்ஏல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்து ஏற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றது காட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான்னு சொல்லலாம். நான் ஏற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல இருந்து டேர்ன் பண்ணுறான்னு சொல்லலாம். ஸோ எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கு இல்லையா, அதனால இந்த ஸ்டாக்ஸ் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிஹெச்ல வந்து நீங்க வந்து மானிட்டர் பண்ணுங்க. 232க்கு மேல அந்த அளவுக்கு போறதுக்கு இப்போதைக்கு நெக்ஸ்ட் டே அது போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு மேல போச்சுன்னா மறுபடியும் ஃபர்தர் ரேலி இருக்கும். அதனால பிஹெச்ல ஒரு ஒரு பார்வை வச்சுக்கோங்க. அடுத்தது ஜியோ ஃபினான்சியல் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இவன் பெருசாக ஒன்று ஏற்றம் இருக்குமானா சொல்ல முடியாது. 366 நெக்ஸ்ட் லெவல் போகலாம், அதை உடைச்சானா 379 வரைக்கும் இதனுடைய
ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அப்புறம் நவகார் கார்ப் அப்படின்ற கம்பெனியை இன்னைக்கு வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா மூவ் ஆயிருந்தது, அதை செக் பண்ணுவோம். நவகார் கார்பரேஷன் நவகார் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி இனி நல்ல ஒரு 20% சர்க்கியூட் லிமிட்ல முடிஞ்சிருக்கு. அது வந்து நாளைக்கு ஒரு வேளை 20% கேப் அப்ல ஓப்பன் ஆகி மேல போகலாம், இல்லைன்னா இங்க இருந்து ரிட்டர்ன் கூட ஆகலாம். அதனால கொஞ்சம் நம்ம கவனமா தான் இருக்கணும் இந்த ஸ்டாக்ஸ்ல. இப்படி வந்துட்டு மேல போகலாம், ஏன்னா நாளைக்கே ஃபர்தரா மூவ்மெண்ட் மேல கொடுக்குமா அப்படின்னா ஒரு தெரியாது, அது சொல்ல முடியாது. அதனால அந்த ஸ்டாக்ஸ் கவனம் செலுத்துங்க. சப்போஸ் நாளைக்கே கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா கூட மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும், 121 அது வரைக்கும் போகும். அதனால நவகார் கார்பரேஷன் ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது, பாத்துக்கோங்க. அடுத்தது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்து இந்த லெவல் வரைக்கும் போகணும். ஆனா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ப வேண்டாம் நண்பர்களே. என்னுடைய ஒரு வியூ படி சொல்றேன், நம்ப வேண்டாம். இந்த பிரேக் அவுட் வந்து மேபி ஃபெயிலியர் ஆகக்கூடாத வாய்ப்பு இருக்கு, கீழே இறங்கிட்டு கூட மேல போகலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணே நாள் இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் கொடுத்துட்டானா அவன் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு சந்தேகத்தோட தான் இருக்கும், ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கூட இது வந்து பிளானா இருக்கலாம். அதனால இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கன்சால்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் வேணா மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரிலையன்ஸ் சென்டராவை ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க, நாளைக்கு ஏறினாலும் நீங்க டெலிவரி வாங்கி ட்ரேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம், சரிங்களா? அடுத்தது வந்து ஜெயக்குமார், நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குன்றது செக் பண்ணிடுவோம். அவனுக்கு வந்து புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்குன்றத பார்த்தோம். இன்னைக்கு ஒன்றும் பெருசா ஒரு ஏற்றம் கிடையாது இந்த ஸ்டாக்ஸ், இருந்தாலும் ஆர்டர் கிடைச்சனால மேபி நாளைக்கு இது மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது என்னுடைய வியூ. 618க்கு மேல நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன், செக் பண்ணிக்கோங்க நீங்களும் ஒரு வாட்டி. அடுத்தது பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சா கூட அது கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்கான் பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும். இது வந்து எப்படி போகுன்றத நம்ம இப்போதைக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது, ஆனா சப்போர்ட் லெவல்ல இருக்கான். இந்த சப்போர்ட் லெவலை உடைச்சி கீழே சப்போர்ட் லெவலை உடைச்சி கீழே வருமா இல்ல அப்படியே அப் ட்ரெண்ட் எடுத்து மேல இந்த கன்சால்டேஷன்லயே மூவ் ஆகுமா அப்படின்றத பாக்கணும் நம்ம. சோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்பி சொல்லவே வேணாம், எஸ்பிஐல யாரும் இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, ஆனா அவன் நிறைய பிரச்சனைல இருக்கான். ஒரு உங்களுக்கே தெரியும் எஸ்பிஐ பத்தி, இப்போ அந்த எலக்ட்ரால் பாண்ட் விஷயத்துல வந்து மாட்டிட்டு இருக்கான். அதனால எஸ்பிஐல வந்து இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியும் பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க என்ன பண்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அவன் சரியான ஒரு ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டான், உச்சநீதிமன்றம் கேட்டுட்டே இருக்காங்க. அவன் மூணு நாள் இன்னும் மூணு நாள் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார சப்மிட் பண்ண சொல்லி. ஸோ அது கொடுத்தா பெரிய ஒரு எஃபெக்ட் மார்க்கெட்ல காட்டுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு. ஏன்னா அவன் கொடுத்துட்டானா நிறைய பேர் மாட்டுவாங்க, மேபி அதுல வந்து இந்த மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இப்போதைக்கு பாதி தான் அவன் ரிலீஸ் பண்ணிருக்கா இல்லையா, இன்னும் நிறைய பேர் செக் பண்ண நிறைய பேர் மாட்டினாங்கன்னா அதுல வந்து ஒரு நாட்டு ஃபுல்லாவே ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட்ல எஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்ல விரும்புறேன். நான் அரசியல் பேச விரும்பல, அதனால அதை இப்பயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் பவரை பத்தி பார்க்கலாம். ரிலையன்ஸ் பவர் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கிட்ல முடிஞ்சிருக்கா. ஸோ அதுதான் மெயின் ரீசன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ரிலையன்ஸ் பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 29 ரூபா மறுபடியும் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரிலையன்ஸ் பவர் இன்னைக்கு எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல நல்லாவே ஏறி இருக்கான், அந்த ஸ்டாக்ஸை பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி சொல்லணும்னா அந்த இர்கான் வந்து செக் பண்ணுவோம், இர்கானுக்கான ஆர்டர் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஆனா அவன் கன்சல்டேஷன்ல தான் இருக்கா, பெருசா அவன் ஏற்றம் இல்ல, நல்லா பாசிட்டிவ் நியூஸ்ல தான் இருக்கனால இந்த ஸ்டாக்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணுங்க. மேபி 231 வரைக்கும் போயிட்டு அது கிராஸ் ஆனா ஹோல்டு பண்ணலாம், இல்லைன்னா இங்கேயே செல் பண்ணிட்டு வெளியே போறது ஒரு பெஸ்ட் ஐடியாவா நான் பாக்குறேன். சோ இன்னைக்கான தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. சோ மத்ததெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். சோ மெம்பருக்கான போட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மானிட்டர் பண்ணுங்க, கண்டிப்பா ஏறும், வெயிட் பண்ணலாம், சரிங்களா? நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.